உச்சநீதிமன்றம் மிக அதிரடியான பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்தியா முழுக்க பாஜகவால் கைது செய்யப்பட்டு குறிப்பாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலில் தொடங்கி செந்தில் பாலாஜியிலிருந்து மணீஷ் சிசோடியாவிலிருந்து இப்படி பலருக்குமான விடுதலை, அவர்களுக்கான பிணை, ஜாமீன் கிடைப்பது என்பதை உறுதி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த முக்கியமான ஒரு தீர்ப்பு. அவங்க குறிப்பிடுறாங்க, ஓராண்டுக்கு மேலே அவர் ஜெயிலில் இருக்கிறார், அவருக்கு பெயில் கொடுக்கலாம் என்று இன்றைக்கு ஒரு வழக்கில் ஒருவருக்கு பிணை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிஎம்எல்ஏ அமலாக்கத்தினுடைய சட்டங்களை நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்க்க முடியாது, நாங்கள் வேறொரு பார்வை கொண்டு பார்ப்போம் என உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது அடுத்தடுத்த கட்டங்களில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக, அரசியல் ரீதியாக இந்தியா கூட்டணியில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய தலைவர்களை அவங்களுக்கு ஒரு பெயிலுக்கான முன்னுதாரணமாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக ஹேமந்த் சோரனுக்கு பெயில் வழங்கியதை உச்சநீதிமன்றம் வரவேற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? பாஜகவினுடைய மிக முக்கியமான ஆயுதமாகிய அமலாக்கத்துறையினுடைய அந்த கூர்மையான பற்களை ஒவ்வொன்றாக பிடுங்க தொடங்கி இருக்கிறதா உச்சநீதிமன்றம் என்கிற விஷயங்கள் இது எந்த அளவுக்கு மோடிக்கு பின்னடைவு என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. அமலாக்கத்துறை மோடியினுடைய ஆறாவது விரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஐந்து விரல் தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா, ஆறாவது விரல் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இயல்பிலேயே இன்னொரு விரல் அப்படிங்கிறது சிலருக்கு இருக்கும். ஆனால் மோடியினுடைய ஆறாவது விரலாக ரொம்ப ஆக்டிவாக செயல்படுவதுன்னு பார்த்தா அமலாக்கத்துறை எல்லாரையும் கைது பண்ணியாச்சு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அமலாக்கத்துறை கைது பண்ணாத எதிர்கட்சிகளே கிடையாது அப்படின்னு நம்ம மிக நிச்சயமாக சொல்லலாம். அது அந்த லெவலுக்கு இவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது மோடி அரசு கொண்டு வந்த ஒரு கொடூரமான சட்டத்திருத்தம், மிக மிக மோசமான சட்டத்திருத்தம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் சரி அது பிரச்சனை இல்லை, அவருக்கான ஜாமீன் என்பது ஜாமீன் கொடுக்கணும்னா அவர் வந்து கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும். என்னென்ன நான் தப்பே பண்ணலன்னு கன்வின்ஸ் பண்ணாதான் ஜாமீன், தப்பே பண்ணலன்னு கன்வின்ஸ் பண்ணாதான் கேஸே முடிஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்களே, அப்புறம் எப்படி ஜாமீன் கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இதுதான் அதனுடைய பிளானே. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மரியாதைக்குரிய இங்கே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி அவர்கள் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. எதில் அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு 50வது முறையாக காவல் நீட்டிப்பு, கஸ்டடியை ப்ரொலாங் பண்ணிட்டு 50வது முறை ஆஃப் செஞ்சுரி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி இந்தியா முழுக்க ஆஃப் செஞ்சுரி இல்லை செஞ்சுரி அடித்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் டெல்லியில் இருக்கிறார். டெல்லியினுடைய துணை முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தான் அந்த ஆஃப் செஞ்சுரி அடித்தது, ஆஃப் செஞ்சுரி இல்லை செஞ்சுரி அடித்ததுன்னு பார்க்குறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 100 முறைக்கு மேலே அவருக்கு கஸ்டடி என்பது ப்ரோலாங் பண்ணப்பட்டிருக்கிறது, 2 ஆண்டுகளை கடந்து அவர் சிறையில் இருக்கிறார் என்பதை பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த காரணம் இந்த சட்டத்திருத்தம் தானே. இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய பல நீதிபதிகள் பல அமர்வுகளில் ஒரு செக் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே வராங்க. அது இப்போ அடுத்தடுத்த கட்டங்களை ஈட்டிருக்கிறது. முதல்ல நம்ம இந்த நியூஸை பார்த்துடலாம். இந்த லைவ் லாலர் ரிப்போர்ட் ஆகிருக்கு. சுப்ரீம் கோர்ட் ரிலாக்ஸஸ் செக்ஷன் 45 பிஎம்எல்ஏ கண்டிஷன், கிராண்ட்ஸ் பெயில் ஒருவருக்கு உச்சநீதிமன்றம் அந்த பிஎம்எல்ஏ சட்டத்தினுடைய செக்ஷன் 45 தளர்த்தி இருக்கிறது. சொல்லிட்டுன்னு சொல்லுது, சைட்டிங் லாங் கஸ்டடி, தொடர்ந்து நீண்ட காலமாக அவர் போலீஸில் ஜெயிலில் சிறையிலேயே இருக்கிறார் அண்ட் டைம் நீடட் டு கம்ப்ளீட் ட்ரையல், இந்த வழக்கு இப்போதைக்கு முடிவதற்கான அறிகுறியே தெரியவில்லை என்று சொல்லி ஒருவரை விடுதலை செய்திருக்கிற ஒருவரை பெயிலில் விடுதலை பண்ணியிருக்கு, விடுவித்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ என்னங்க கேஸ் அப்படின்னு கேட்போம். அப்போ அதாவது ரொம்ப நாளாக ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார்னா எத்தனை வருஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓராண்டை கடந்து அவர் சிறையில் இருக்கிறார், 1 வருஷம் தான். அப்போ நமக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்குமே அவர் கைது செய்யப்பட்டு 1 ஆண்டாகிடுச்சு, 1 ஆண்டை கடந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓராண்டாக அவர் சிறையில் இருக்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் கிராண்டடு இதில் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீட்டிங் கேஸு, சாதாரணமாலாம் கிடையாது. குவெஷின் பேப்பரை விற்று லீக் பண்ணி அதில் 1 கோடி 20 லட்சம் ரூபா முறைகேடு பண்ணதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராஜஸ்தானில் டீச்சர்ஸ்க்கான தேர்வு இப்போ நெட்டுக்கு நீட்டுக்கு நடந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி நெட்டை வந்து டார்க் வெப்பில் ரிலீஸ் பண்ணாங்கன்னாங்க. அந்த மாதிரி அங்கே ராஜஸ்தானில் ரீட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ராஜஸ்தான் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு, அந்த குவெஷின் பேப்பர்ஸை தான் ரிலீஸ் பண்ணி வித்து லீக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முன்கூட்டியே இது பண்ணுங்கன்னுட்டு 1 கோடி 20 லட்சத்துக்கு ஒரு ஆள் சீட்டிங் பண்ணியிருக்காப்புல அப்படின்ட்டு ராம் கிருபால் மீனா அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓராண்டுகளுக்கு மேலே அவர் மேலே இப்போ இருக்கக்கூடிய வழக்கு 420 சீட்டிங் கேஸை தான் அவர் மேலே போட்டிருக்கிறாங்க.
24 முறை விட்னஸஸை அவங்க இதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் இது பண்ணணும். 24 விட்னஸை விசாரித்து தான் நீங்கள் வழக்கு விசாரணையை முடிக்க முடியுங்கிறது ஒரு சைடு. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இந்த 420 கேஸ் இருக்கு இல்லையா, இந்த 420 கேஸில், அதாவது அவருடைய அந்த சீட்டிங் கேஸில் அவர் ஏற்கனவே பெயில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதாவது இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு வழக்கு அடிப்படையில் கோர்ட்டில் நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழக்கு முடிஞ்சு தீர்ப்பெல்லாம் வரல வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்குள்ளேயே இடி உள்ளே வந்துடலாம். இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு பக்கம் விசாரணை நடக்கும். நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ இடியே டபுள் ஜியோ படி செய்தால் ஒரே வழக்குக்கு ஒருவரை ஒரு ஒரு குற்றத்துக்கு ஒருவரை ஒரு முறை தான் தண்டிக்க முடியும். ரெகுலர் ட்ரையல் முடியறதுக்குள்ளேயே இடி வந்து நானும் விசாரிக்கிறேன் நானும் கஸ்டடி எடுக்கிறேன்னு எடுக்குது அப்படின்னா, அப்போ ரெண்டு பேர் பேரலாக ஒருவரை கொண்டு போய் செய்ய முடியுமாங்கிறது இருக்குது. இப்போ இடி உள்ளே வந்துருச்சு, ஆனால் இந்த வழக்கு அவர் விசாரிக்கிறாரில்ல, அதில் ஒருவேளை அவர் நிரபராதின்னு வந்துருச்சு அப்படின்னா, அவரை இவ்வளோ நாள் நீங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறோன்னு பண்ண டார்ச்சரெல்லாம் என்ன கணக்கில் சேருங்கிற கேள்வி இருக்குது. இது அடிப்படையில் பல விதமான விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஏற்கனவே அங்கே அதில் பெயில் கொடுத்துட்டதுனால ரிலீஸ் பண்ணிடலாம், அதாவது அவருக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அவங்க குறிப்பிடுறாங்க. இதில் யார் ஆஜரானு பார்த்தா, இவருடைய தரப்பில் அந்த சம்மந்தப்பட்டவர் தரப்பில் அட்வொகேட் கே பரமேஸ்வர் அப்படிங்கிறவர் ஆஜராகிருக்கார், மூத்த வழக்கறிஞர். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் அரசு இடி தரப்பிலிருந்து அவங்களுக்கான வழக்கறிஞர்களும் ஆஜராகிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் மட்டும் பெஞ்ச் சொல்லுது. என்ன பெஞ்ச் அப்படின்னா, ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு. அவங்க என்ன பண்ணுறாங்க, பெயில் கொடுக்க முடியாது என்று இடி ராஜஸ்தானுடைய ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டரை எதிர்த்து தான் இந்த வழக்கே மேலே வருது. அப்படி வரும்போது தான் உச்சநீதிமன்றம் இவருக்கு அவரை நாங்கள் விடுவிக்கிறோம், அவர் பெயிலில் போயிட்டு தன்னுடைய பணிகளை தொடரலாம், மற்றபடி விசாரணைகள் பாஸ்போர்ட்டை கொடுத்துடணும், வெளிநாட்டு தப்பிச்சு போகக்கூடாது, உங்களுடைய கான்டாக்ட் ப்ராப்பராக இருந்தவங்களும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பீரியடில் கையெழுத்து ஒன்றுமோ போட்டால் போதும் என்று சொல்லி அவரை இன்றைக்கு நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, கொஷின் பேப்பரை வெளியில் வைத்தது 420 கேஸ் அப்படின்றது தான் அவருக்கானது. இப்போ இதை தாண்டி மற்ற இதுதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ், இதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இதில் இன்னொரு கேஸும் இன்றைக்கி இதே உச்சநீதிமன்றத்தில் வருது. உச்சநீதிமன்றம் அது சிபிஐ கேஸு, பட் அதில் பெயில் கொடுத்துருக்கு. இடி கேஸு அடுத்து வரும். யாருன்னு பார்த்தா மம்தா கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒருவர், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரது வந்து எல்லை தாண்டிய கள்ளக்கடத்தல்ங்கிறது தான் அவருடைய கேஸே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே லைவ் லால ரிப்போர்ட் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் கிராண்ட்ஸ் பெயில் டு டிஎம்சி லீடர் அனுபிரதா மூண்டல், சேஸ் ட்ரையல் அன்லைக்லி டு கம் சூன். அதாவது வழக்கினுடைய விசாரணை இப்போதைக்கு நடந்து முடிவதைப் போல தெரியவில்லை. அவர் இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் சிறையிலேயே இருக்கிறார், இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் ஜெயிலே தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, அவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் இதே கேஸில் இடியினுடைய வழக்கு இன்னும் இருக்குது. சிபிஐ இதில் தான் இப்போ அவருக்கு கோர்ட்டு ஜாமீன் கொடுத்துருச்சு. அதாவது கெஜ்ரிவாலுக்கு நடந்த அதே விஷயம், கெஜ்ரிவாலுக்கு இடி விவகாரத்தில் கோர்ட்டு ஜாமீன் கொடுத்துருச்சு, சிபிஐயை வச்சு கைது பண்ணி நாங்கள் உள்ளே வச்சுருக்கோன்னு வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ அதுதான் இந்த அனுபிரதா மண்டலுக்கும். இவருடைய கேஸ் என்னன்னு பார்த்துருவோம். கள்ளக்கடத்தல் நான் குறிப்பிட்டேன், அதுவும் எல்லை தாண்டிய கள்ளக்கடத்தல். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இந்தியாவிலேருந்து இந்த பசுமாடு ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு போய் எல்லையை தாண்டி, இந்திய எல்லையை தாண்டி பங்களாதேஷில் அங்கே விற்றுட்டு அங்கேருந்து கூடுதலாக பணம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. மிகப்பெரிய அளவுக்கு அதை இவர் ஒரு கேங்காகவே இருந்து மாடு ஆடுகளை கடத்தி கொண்டு போய் இப்போ எல்லை தாண்டி அங்கே பெரிய தொகைக்கு விற்றுட்டு வர்றது, இங்கே இருக்க போகிறது வர்றது மேயறது அங்கே இருக்கிறதெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் கள்ளக்கடத்தலாகவே செஞ்சுருக்கார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராகவே தலைவராகவே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிர்பூம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டோட பிரசிடெண்ட்டாகவே இருந்திருக்கிறார். அவர் தான் பல கோடி மதிப்பிலான ஆடு மாடு கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார். ஈடுபட்டு நாடு விட்டு நாடு போய் வித்துட்டு வந்துருக்கிறாங்க. ஏன்னா அது அங்கே எல்லைங்கிறதுனால கொண்டு போய் அங்கே வித்துட்டாங்கிறதான் கேஸு. இதில் வரும்பொழுது யார் ஆஜராகிறார் தெரியுமா, முகுல் ரோத்கி ஆஜராகிறார். அவர் பார்த்திங்க அப்படின்னா பல லட்சங்கள், ஒரு சிட்டிங் கண்ணு நின்றுட்டு கேஸ் அட்ஜர்னாலும் கூட அதுக்கே பல லட்சங்கள் வாங்கக்கூடிய வழக்கறிஞர். அவர் பல விஷயங்களை குறிப்பிட்றாரு. இதில் அவங்க டெக்னிக்கலாக சொல்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பக்கத்தில் சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு, ஆனால் பெங்காலியில் போட்டிருக்காங்க போலீஸ். பெங்காலியில் போட்டது இன்னும் இங்கிலீஷ்கே எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரல. அதை தாண்டி இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிற மாதிரியே தெரில. ஒன்று இந்த
ட்ரையல் எப்போ தொடங்கும்னு சிபிஐயாலையும் சொல்ல முடியாது, போலீஸ்னாலையும் சொல்ல முடியாது, எங்களுக்கும் தெரியாது, கோர்ட்டுக்கும் தெரியாது. அப்படின்னா எதுக்கு நாங்கள் ஜெயிலில் காலவரையின்றி இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. ஆகஸ்ட் 2022 அவர் சிறையில் இருக்கிறார். அந்த கடக்குப்பிடி வர கிட்டத்தட்ட இப்போ 2 முடிய போகுது, 2 மேலே ஜெயிலில் இருக்கிறாரு. எனவே அது 2 உள்ளே இருந்து எப்போ கேஸே ஆரம்பிப்பாங்கன்னு தெரியணும்னா வருஷ கணக்கில் அவர் ஜெயிலுக்குள்ளே ஏன் இருக்கணும் என்று முகுல் ரொத்தி பல பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. மெயின் கிங் பின்னுக்கே கொடுத்துட்டீங்க, அதாவது இது இது வேற லெவல் பாருங்க. இந்த இதை மொத்தத்தையும் மூளையாக நின்று செயல்பட்டது யாருன்னா வேற ஒருத்தர், அதாவது A1 இவர் கிடையாது, திருணாமுல் கட்சியை சேர்ந்தவர், அதில் ஈடுபட்டிருக்கிறார், அவருக்கு பணம் வந்திருக்குங்கிறது குற்றச்சாட்டு. ஆனால் A1 நீங்கள் பெயில் கொடுத்துட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டில், A2 A3 இருக்கிற நான் வந்து உள்ளே இருக்கணும், ஏன்னா நான் கட்சிக்காரன், அந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்குது, அதனால் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளில் இதுவே வரும்போது எப்படி நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கேட்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய 2 அமர்வு, ஜஸ்டிஸ் பெலா எம் த்ரிவேதி மற்றும் ஜஸ்டிஸ் சதீஷ் சந்திர சர்மா ஆகிய 2 அமர்வு அவருக்கு அவருக்கு பெயிலை கிராண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த 2 இருக்குது, பெயிலை கிராண்ட் பண்ணிட்டதுனால அவர் உடனடியாக வெளியில் போகணும், ஆனால் இடி கேஸ் இருக்கிறதுனால போகல. ஆனால் இடி கேஸ் திரும்ப இதே உச்சநீதிமன்றத்துக்கு, ஏன்னா அதே வழக்கு தான், அவங்க எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை, திரும்ப வரும்பொழுது அவர் நிச்சயமாக பெயில் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது கூடுகிறது. இப்போ இன்னும் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்தால் இன்னும் ஒரு 1 அவர் ஜெயிலுக்கு போய் 2 ஆகுது, 2 ஆகுது, அதனால் பெயில் கொடுக்கன்னு கேட்டு கோர்ட்டு கொடுத்தது இல்லையா. இந்த வாதம் அப்படியே மணீஷ் சிசோடியாவுக்கு வைக்கப்பட்டால், ஏன்னா அவர் ஏற்கனவே 2 கடந்து விட்டார் என்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு செஞ்சுரி அங்கே அடிப்பீங்க, கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ அவருக்கான பெயிலை இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் கன்சிடர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக்சுவலாக சிசோடியா கேஸில் ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் அதனுடைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய சிபிஐ வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் அப்பீலில் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அங்கே அது முடிஞ்சதும் ஹைகோர்ட் ஆதரவாக கொடுத்தாலும் சரி எதிர்ப்பாக கொடுத்தாலும் சரி இன்னொரு தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போகும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டதுனாலேயே அவரை உள்ள வைக்கணும்னு சொல்ல போகிறாங்களா, ஏன்னா இடி கேஸஸில் அவருக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது, சிபிஐ கேஸில் தான் இப்போ அவர் உள்ளே இருக்கார். சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது இடி. இந்த டெக்னிகாலிட்டிஸை வச்சு அவர் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு 1-2 இதெல்லாம் நமக்கு தெரியும். அதேபோல் செந்தில் பாலாஜினுடைய வழக்கில் போன முறை நீதிபதிகள் அப்படியே பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி இது எங்கே அது எங்கே பென்ட்ரைவ்னு ஒன்று சொல்கிறீங்க, அந்த பென்ட்ரைவில் நாங்கள் வச்சுருந்த ஃபைல்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸை நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறீங்கன்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்கிறது. உங்கள் பதில் என்ன? அந்த பென்ட்ரைவை பற்றியே பேசாமல் இடியினுடைய வழக்கறிஞர் வளர்ச்சி வளர்ச்சி பேசினார். ஜட்ஜி பொறுமே இடர் பென்ட்ரைவ் சம்மந்தமாக அவங்க சொல்கிறதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு திரும்ப கேட்டார். அதுக்கான பதில் இல்லை, நாளைக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. கேஸே லிஸ்ட் ஆகலை, ஆகஸ்ட் 5 தள்ளி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 5, 7 இப்போ அடுத்தடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிசோடியா அது வரும், அதே போல் செந்தில் பாலாஜி இது வரும். இப்படியாக அடுத்தடுத்து இடியினால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சிறையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய வழக்காக வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கனிந்து வருவது தான் நம்மளால் பார்க்க முடியுது. கெஜ்ரிவாலினுடைய விடுதலை அப்படிங்கிறது வடக்கிலிருந்து அவர் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளுக்கு போய் ஆம் ஆத்மி வாங்கி கொண்டு வரும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அடுத்த பிப்ரவரி போல் அங்கே எலெக்ஷன் டெல்லியில் வர்றதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா அதற்குள்ளாகவே அவர் வந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இப்படி பெயில் வாங்கினா அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், கோர்ட்டே அதை திரும்ப எடுத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் உச்சநீதிமன்றம் இப்படி வழங்கப்படுகிற பெயிலை வரவேற்று இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம். யாருடைய பெயிலை தெரியுமா? ஜஸ்டிஸ் ரங்கோன் முகோபாத்யாய் அவருடைய பெயரை நம்ம பதிவு பண்ணணும். ஏன்னா ரங்கோன் முகோபாத்யாய் அவர்கள் மிக ரொம்ப வரவேற்கத்தகுந்த ஒரு வேலையை செய்திருக்கிறார். ஏன்னா சட்ட ரீதியான வியாக்கியானங்கள் எடுத்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு, ஜார்க்கண்டினுடைய ஹைகோர்ட்டினுடைய சிங்கிள் ஜட்ஜு எடுத்து அவர் ஹேமந்த் சோரனுடைய கேஸை முழுக்க முழுக்க ஸ்டடி பண்ணிட்டு இவர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பார், இதில் இவர் மாஸ்டர் மைண்டாக இருப்பார், கிங் பின் என்று சொல்லுவதற்கான நம்பத்தகுந்த ஆதாரங்கள் போதுமான அளவுக்கு கன்வீன்சிங்காக இல்லை, எனவே ஹேமந்த் சோரன் அவர்களை நான் ஜாமீனில் விடுதலை
செய்கிறேன் என்று அவர் கொடுத்த ஒரு பிரமாதமான தீர்ப்பு. அமலாக்கத்துறை, ஏன்னா இப்போ ஹேமந்த் சோரன் ஜாமீனில் வெளியே வந்துட்டார், வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணார், சிஎம் ஆனார். எந்த சிஎம் போஸ்ட்டில் நான் உட்காரக்கூடாதுன்னு என்னை கைது பண்ணுறதுக்கு நீங்கள் வரும்போது நான் போய் ஆளுநர்கிட்ட ரிசைன் பண்ண போனால் பின்னாடியே வந்து ராஜ்பவனிலே வச்சு வாசலில் கைது பண்ணீங்களோ, அதே ராஜ்பவனுக்குள்ளே போய் மீண்டும் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க ஜார்க்கண்டுக்கான அவங்க மொழிகளில் அவர் பேசியிருப்பார். ஹேமந்த் சோரன் எனும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி பதவி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அரசை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவங்க ஸ்டேட்டில் இன்னும் 3 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ திரும்ப இவர் எப்படியாவது ஜெயிலுக்குள்ளே பிடிச்சிட்டு போயிடலாம்னு நினச்சி உச்சநீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறையை விட்டு பிஜேபிக்காக போய் அமலாக்கத்துறை இது பண்ணுது. அவரை வெயிலில் விட்டுட்டாங்க. அதை எப்படியாவது இங்கே கேன்சல் பண்ணணும். அவர் வந்து பெரிய லெவலில் மிகப்பெரிய சதி செயலில் ஈடுபட்டிருக்காரு, கைது பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை போனது. உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொன்னது. லைவ்ல அதை ரிப்போர்ட்டாக இருக்கு பாருங்கள். வெரி வெல் ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிசஸ் இடிஸ் சேலஞ்ச் டு ஹைகோர்ட் ஆர்டர் கிராண்டிங் பெயில் டு ஹேமந்த் சோரன். ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு ரொம்ப தெளிவாக அவங்களுடைய தீர்ப்பு, அவங்களுடைய உத்தரவு அப்படிங்கிறது இருக்கிறது. இங்கே பாருங்க, அவர் ஹேமந்த் சோரன் பெரிய லெவலுக்கு ஊழல் பண்ணிட்டார், வீட்டில் கலர் டிவி வாங்கி வச்சுருக்காராம் முதலமைச்சர், சட்டவிரோதமாக பணம் வாங்கி வீட்டில் கலர் டிவியும் ஃப்ரிட்ஜும் வாங்கிட்டார், அது போக பல நிலம் சில ஏக்கர் வந்து சேர்த்துட்டாருங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்க. கலர் டிவி ஃப்ரிட்ஜ் லெவலுக்கு ஒரு சிஎம் லஞ்சம் வாங்கி வாங்கினாரா, அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பாவே சிஎம்மாக இருந்தவருங்க, அவங்க வீட்டில் கலர் டிவியை வாங்க முடியாத லெவலுக்கு தான் அவங்க இருந்திருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி காமனருக்கே எழும் இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டு ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் சொல்கிறாங்க, ரொம்ப பிரமாதமான ஜட்ஜ்மெண்ட், வெரி வெல் ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட், நான் பெயில் கொடுக்குறேன் அதுக்கு இதெல்லாம் காரணம்னு மைண்டை ப்ராப்பராக அப்ளை பண்ணி ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ் ரங்கோன் முகாபாத்தியா ரொம்ப பக்காவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவரை பெயிலில் விட்டது தப்பு, அதை ஏற்றுக்க முடியாதெல்லாம் வராதிங்க, பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அடித்து அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி அமலாக்கத்துறைக்கு அவர்களுடைய, அதாவது டு மேக் தம் டேஸ்ட் தேர் ஓன் மெடிசன் அப்படிம்பாங்க, அவர்களுடைய மருந்தை அவர்களே சாப்பிட வைப்பது அப்படிங்கிற மாதிரி அவங்க அடுத்தடுத்த அப்பீலுக்கு போய், ஏன்னா கேட்டு வேலைக்கு கீழே பெயில் கிடச்சிது, அந்த ஜட்மெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அதுக்கு தடை கேட்டு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. டெல்லி ஹைகோர்ட்டில் வாங்கினாங்க, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது போனாங்க, அங்கே கிடச்சிரும்னு தெரிஞ்சவொடனே சிபிஐ வச்சு கைது பண்ணாங்க. நீ என்னனாலும் பண்ணிக்கோ, நாங்கள் அதை ஒபே பண்ணுறோம் அல்லது அதை உறுதி பண்ணுறோம்னு உச்சநீதிமன்றம் பாஜகவினுடைய அமலாக்கத்துறை வைத்து ஆடப்படுகிற இந்த மோசமான ஆட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட்டாக வச்சுருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அடிப்படையில் எந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் புலனாய்வுத் துறைகளை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அராஜகத்தை, அத்துமீறலை, அட்டூழியங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதற்கு சட்ட ரீதியாகவே அடுத்தது இந்த பிஎம்எல்ஏவினுடைய அந்த திருத்தங்கள், சர்ச்சைக்குரிய திருத்தங்களை சரி என்று சொன்ன 3 நீதிபதிகள் அமர்களுடைய அந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு 5 நீதிபதிகளோ 7 நீதிபதிகள் பெஞ்சோ உட்காரணும், உட்கார்ந்து அதை ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக, கோரிக்கையாக வைக்கிறோம். உச்சநீதிமன்றம் அதை கான்ஸ்டியூட் பண்ணதா எடுக்குதாங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்க்குரலோடு. நன்றி, வணக்கம்.